ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி என்ன ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷட்டர் ஒர்க்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 9x8 அந்த சைஸில் நம்ம ஷட்டர் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பக்கத்தில் இருக்க ரூம் ஷட்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுவும் இப்போ புதுசாக கட்டுற ரூம்னால இதுக்கு ஷட்டர் போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பீம் வார்த்துருக்காங்க, டாப் பீம் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் பீம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஷட்டர் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்கோம், அதுக்கு உள்ளே சைட் பீம் இருந்துச்சு. ஸோ இதுக்கு சைட் பீம் இல்லாததுனால நம்ம டாப் பீம்லேயே போட போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஆங்கிள் போல்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் ஆங்கிள் போல்ட் தான் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆங்கிள் போல்ட் யூஸ் பண்ணி பிளைட் செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் செட்டிங் தான் பார்க்க போகிறோம். 2 அடி ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் 2 இன்ச் ஜிஐ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் லென்த்து 3 டிவைட் பண்ணி நம்ம ஸ்ப்ரிங் ஹோல்ஸ் போட்டு நெட்டு போல்ட் போட்டு ஸ்ப்ரிங் செட்டிங் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா அது பிளைட் டு பிளைட்டு டோட்டல் லென்த்து டிவைட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம லேத் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். லேத் பார்த்திங்கன்னா நம்ம 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ அந்த கட்டிங் வந்து 1/4 இன்ச் தான் நார்மலாக பண்ணுறது. அந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் கட் பண்ணியிருக்கோம். அதாவது டாப் சைடு பெருசாக இருக்க ரவுண்ட் பெருசாக இருக்கும். ஸோ அந்த சைடு என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி அப்படியே நிறுத்த போகிறோம். ஸோ அதோட கீழ் பாகம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்னதாக இருக்கும். ஸோ அந்த எட்ஜு வந்து 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துடுறோம். டோட்டலாக 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இது 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ளாட்டாக பார்க்கும்போதே தெரியுது. இது லேத்து பார்த்திங்கன்னா செமி ஃப்ளாட்டு தான். ஸோ ஒயிட் கலரு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலும் தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த லேத்துக்குள்ளே லேத்து ஏற்றி விட்டுட்டு நம்ம அந்த கரெக்டாக அந்த கட் பண்ணி நிறுத்திருக்க ஜாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக ரவுண்ட் பண்ணி பெண்ட் பண்ண போகிறோம். ரொம்பவும் இல்லாமல் லைட்டாக ரவுண்ட் பண்ணி பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பண்ணிட்டோன்னா அதை சேனலில் போகும்போது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது, இப்படி ரவுண்ட் பண்ணுறதுனால கரெக்டாக ரவுண்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த லேத்து வெளியே வராது. ஸோ இது வெளியே வராமல் இப்போ காமிச்சிச்சிடும் பாருங்கள். இப்படியே ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த லேத்து அப்படியே ஜாமாய் வெளியே. இதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ஷேக் பண்ணாலும் வெளியே வராது, அங்கிட்டும் போகாது. நெக்ஸ்ட் நம்ம பாட்டம் கட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். லாக் செட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேத் பாட்டமும் லேத்தும் ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் நீளத்தில் ஒரு 3 லேத் பீஸ் எடுத்து சென்ட்ரலாக லாக் பண்ணி செட் பண்ணிக்க போகிறோம். இதில் தான் செட்டு தாங்கி நிற்கும். நம்ம லேத் செட்டிங் பாட்டம் செட்டிங் எல்லாம் முடித்து ஃப்ரிங் லேத் ஏற்றி ஃப்ரிங்கில் ஒரு சைடு போல்ட் நெட் போட்டு நிறுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போனால் வைண்டிங் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இதுதான் வைண்டிங் பண்ணுறது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கை கால் அடிச்சிடும். ஸோ சாக் பீஸில் நம்ம மார்க் பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் ஒரு 7 இல்லை 8 வைண்டிங் பண்ணி செட்டை தூக்கி பார்ப்போம். ஸோ அது ஓகேனா விட்டுருவோம், இல்லைனா மறுபடியும் கழட்டி வைண்டிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைடு சேனலில் வச்சு வெல்ட் அடிச்சிட்ருக்கோம். கம்பி அடித்து லேத்து ஃபிட் பண்ணி ஸ்ப்ரிங்கு வைண்டிங் வச்சு சைடு சேனலாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தூக்கி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. செட்டர் ஒர்க் பக்காவாக முடிச்சிட்டோம். நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.